அக்டோபர் 6 புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞரணி முதல் மாநில மாநாட்டுக்கு நீங்கள் அனைவரும் ஆயத்தமாய்க் கொண்டிருப்பீர்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த இளைஞரணி மாநாட்டை எந்த அளவுக்கு வெற்றிகரமாக ஆக்க வேண்டும், அதற்காக எப்படியெல்லாம் களப்பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே ஒரு வார காலம் உங்களோடு நேரடியாக அந்தந்த மாவட்டங்களுக்கே வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறோம். இன்று அக்டோபர் 2, இன்னும் 3 மட்டுமே இருக்கின்றன. எனவே இந்த 3 ஏற்கனவே ஆற்றிய களப்பணியினுடைய நிறைவாக களப்பணியில 5 ஒரு குழு நேரடியாக சென்று இளைஞர்களை சந்திக்க வேண்டும். இந்த இளைஞரணி மாநாட்டில் எந்த ஒரு கிராமத்திலிருந்தும் இளைஞர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற குறைபாடு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் 5 ஒரு குழுவை நியமித்திருக்கிறோம். ஒரு கிராமம் சிறிய கிராமமாக இருக்கலாம், அவர்களால் தனியாக வாகனங்கள் அமர்த்த கூட முடியாத நிலை இருக்கலாம். ஆனால் அந்த கிராமத்திலிருந்து குறைந்தது 20 இளைஞர்களாக இந்த மாநாட்டிலே பங்கு பெற்றால்தான் நம்முடைய அடையாள மீட்பு இந்த லட்சியத்தை பெரிய அளவுக்கு முன்னெடுத்து செல்ல முடியும். பட்டியல் வெளியேற்றத்தை வெற்றிகரமாக ஆக்க முடியும். இந்த மண்ணை ஆண்ட பூபேந்திரகுல சமுதாயம், தேவேந்திரகுல சமுதாயம் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு தொடர் நிகழ்வாக அமைந்திட வேண்டும். தொடர் நிகழ்வை யாரால் எடுத்து செல்ல முடியும்? இது வெறும் பெயரை மாற்றி அனுப்பிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நாம் இதையெல்லாம் இழந்திருக்கிறோம். அந்த பட்டியல் பிரிவில், ஆதரவாளர் பிரிவில் சேர்க்கப்பட்ட காரணத்தினாலே இதையெல்லாம் இழந்தோம். அதையெல்லாம் மீட்பது என்பது ஒரு பெயர் மாற்றத்திலே நிகழ்ந்து விடா, பல மாற்றங்கள் நம்மிடத்திலே நிகழ வேண்டும். நம்முடைய பேச்சில, எண்ணத்தில, சிந்தனையில, நம்முடைய நடவடிக்கையில, நம்முடைய குணத்தில பல மாற்றங்கள் நிகழ்ந்திட வேண்டும். வெளியே சில பல மாற்றங்கள் நடந்திட வேண்டும். எனவே அந்த மாற்றங்களையெல்லாம் நிகழ்த்துவதற்கு எல்லாமே தேவேந்திரகுல வேளார் என்று ஒரு அரசாணை பிறப்பித்தால் நிகழ்ந்துவிடா. எனவே அது ஒரு தொடர் நிகழ்வு. அந்த தொடர் நிகழ்வுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும், தமிழ் மண்ணிலே வாழக்கூடியவர்கள், இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பரவி கிடக்கக்கூடியவர்கள், உலகத்தினுடைய பல நாடுகளில, அண்டை நாடான இலங்கையிலே பரவி கிடக்கக்கூடிய தமிழர்கள், அதே போல மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள், பர்மாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், ஆப்பிரிக்காவில் தமிழர்கள் என உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் தமிழர்கள் பரவி கிடக்கிறார். அவர்களை எல்லாம் சங்கிலி பிணைப்பு போல உண்டாக்கிட வேண்டும். எனவே அவர்களை ஒருங்கிணைத்து செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. அதை இன்றைய தலைமுறையாகக்கூடிய இளைஞர்கள் முதலில் புரிந்து கொண்டால்தான் அவர்கள் இன்னும் உலகெங்கும் பரவி கிடக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றுபடுத்த முடியும், அவர்களுக்கு உணர்வுற்ற முடியும், அவர்களை நம்முடைய நிலைக்கு உயர்த்த முடியும். எனவே இந்த மாநாட்டிலே அனைத்து கிராமங்களிலிருந்தும் இளைஞர்கள் கலந்து கொண்டால்தான் நாம் பட்டியல் வெளியேற்றத்தை உணர்வுபூர்வமாக நிறைவேற்றிட முடியும் என்று சொன்னால், நம்முடைய அடையாளங்களை அளிப்பதற்கு பல்வேறு விதங்களிலே முயற்சி செய்கிறார்கள். நாம் ஏன் உங்களை வந்து சீருடை அணிந்து வர வேண்டும் என்று சொன்னது உங்களுக்கு புரியும் என்று எனக்கு கருதுகிறேன். ஆண்டாண்டு காலமாக சிவப்பு பச்சை அடையாளப்படுத்தப்பட்ட தேவேந்திரகுல சமுதாயத்துடைய அடையாளத்தை கூட சில பொல்லுரிமைகள் வந்து இப்பொழுது பல நிறங்களை நம் மீது போர்த்துகிறார்கள் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே நம்முடைய அடையாளம் சிவப்பு பச்சை. மண்ணினுடைய மைந்தர்கள் நாம்
மருதன மக்கள், நாம் இந்த மண்ணை ஆண்ட மக்கள் என்று நிலாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலிருந்தும் இளைஞர் பட்டாளம் திரள வேண்டும். எனவே இந்த மூன்று திறன்கள் தான் இருக்கிறது. இந்த மூன்று திறன்களிலே நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், நான் ஒவ்வொரு மாவட்ட செயலும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னால் நேரம் இல்லை. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகரம், ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், பெரம்பலூர், கரூர், ஈரோடு, கோவை, திண்டுக்கல், சேலம், நாமக்கல், அதேபோல வடக்கு மாவட்டங்கள் வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், கடலூர் என்று இங்கெல்லாம் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினர் களப்பணியாற்றி கொண்டு கொள்ள அனைவருக்கும் தான் இந்த வேண்டுகோள். திருச்சி தமிழகத்தினுடைய ஒரு மையப்பகுதி. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. மிக முக்கியமான காலகட்டத்திலே இந்த மாநாட்டை நடத்துகிறோம். எல்லோருடைய கண்களும் திருச்சியை நோக்கித்தான் இருக்கும். எனவே இந்த திருச்சியிலே எந்த அளவிற்கு கட்டுப்பாடோடும் சுய கட்டுப்பாடோடும் எந்த அளவுக்கு நாம் ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வோம் என்பதை எல்லோரும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஊடகங்களில் செய்திகள் வரவில்லை என்று. ஊடகங்களில் செய்திகள் வராமல் இருக்கலாம், ஆனால் எல்லோ ஊடகங்களும் ஊடுருவி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இந்த அளவிற்கு இந்த சமுதாயம் எழுந்திருக்கிறது? அப்படி என்று சொன்னால் இந்த சமுதாயம் புதிய தமிழகம் ஒரு அறைகவல் விடுக்கிறது. பட்டியலை விட்டு வெளியேறுங்கள் என்று தேவேந்திர மக்கள் அனைவருமே அந்த பட்டியலை விட்டு வெளியேறுவதற்காக ஒன்றிரண்டு இருக்கிறார்கள். இதில் என்னதான் மந்திரம் அடங்கியிருக்கிறது, என்னதான் மாய அடங்கியிருக்கிறது, இது உண்மையா இல்லையா என்று அவர்களால் கண்ணை கசக்கி கசக்கி பார்க்கிறார்கள். இந்த அளவுக்கு எல்லோருமே சலுகைகள் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது எங்களுக்கு சலுகைகள் வேண்டும், தன்மானம் தான் வேண்டும், எங்களுடைய மரபொழி அடையாளம் தான் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று அவர்களெல்லாம் நம்மை மிகவும் ஆழத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடந்த அக்டோபர் மாநாட்டை காட்டிலும், டெல்லி பேரணியை காட்டிலும், மதுரை மாநாட்டை காட்டிலும் திருச்சியில் நடத்தப்படக்கூடிய இளைஞர்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படும். எனவே எண்ணிக்கையிலே மட்டுமல்ல, கலந்து கொள்ளக்கூடியவர்களும் இந்த மாநாட்டிலே கூட்டத்தை கூட்டுவதற்காக கூடிய கூட்டமாக கருதாமல் நம்முடைய கொள்கைகளை, லட்சியங்களை, கோட்பாடுகளை முழுமையாக தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு பயிலரங்கம் என்ற அடிப்படையில் நாளைக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் இந்த மாநாட்டிலே பெருமளவு பங்கு பெற வேண்டும். அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய இடங்களிலே நம்முடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் இருக்கிறீர்கள். எனவே எஞ்சிருக்கக்கூடிய 3 நாட்களும் இரவு பகல் பாராது நீங்கள் வந்து எல்லா கிராமங்களுக்கும் சென்று இந்த மாநாட்டிலே பங்கு பெறுவதற்குண்டான ஆயத்தப்படிகளை நிறைவு செய்யுங்கள் என்று அன்புடன் புதிய கட்சியின் நிர்வாகங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நாட்கள் மணிகளாக, மணிகள் நிமிடங்களாக, நிமிடங்கள் வினாடிகளாக இப்பொழுது குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. எனவே இந்த 3 தினங்கள் என்பது கண்மூடி கண்டிருப்பதற்காக வந்துவிடும். எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலே இருந்தும் மிகப்பெரிய அளவிற்கு எழுந்திருப்பார்கள் திரட்டி வருவதற்குண்டான பணிகளை துரிதப்படுத்துங்கள் என்று புதிய அமைச்சருடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய சவாலான நேரம். நாம் எழுந்திருக்கின்ற பொழுது, நாம் துணிந்து நிற்கின்ற பொழுது, நாம் வரலாறு படைக்க நிற்கின்ற பொழுது பலர் கடந்த காலங்களை எப்படி எண்ணினார்களோ அதுபோல பல வழிகளை எண்ணக்கூடும். ஆனால் புதிய தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா அது சிறிய அளவோ பெரிய அளவோ எதிர்நடத்தினாலும் அது உண்ணாவிரதம் இருந்தாலும் வரலாறு படைத்திருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் வரலாறு படைத்திருக்கிறோம், மாநாடுகள் வரலாறு படைத்திருக்கிறோம். எனவே அக்டோபர் 6 நடைபெறக்கூடிய இந்த இளைஞருடைய மாநாடு திருச்சிக்கே ஒரு திருப்பு முனை. திருச்சியினுடைய பெயர் வருகின்ற பொழுது புதிய தமிழகம் மாநாட்டை பேசக்கூடிய அளவிற்கு ஒரு வரலாறு உருவாக வேண்டும் என்ற வகையில் அனைவரும் 1-2 வர வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், நம்முடைய கிளை பொறுப்பாளர்களுக்கும்,
தேவேந்திர சங்கங்களுக்கும் குறிப்பாக இளைஞரணி 15-40 இளைஞர்கள், மாணவர்கள், அதேபோல் அறிவுஜீவிகள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாநாடு சரியாக 2 மணிக்கெல்லாம் கலை நிகழ்ச்சிகளோடு துவங்கிவிடும். மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் குறிப்பாக தென்னமிழகத்தில் வரக்கூடிய காலை 7 மணி அளவில் புறப்பட்டாலே போதும் என்று சொன்னால், திருச்சியிலிருந்து மதுரை 130 கிலோமீட்டர், அங்கிருந்து தூத்துக்குடி 150 கிலோமீட்டர், குற்றாலம் தென்கரசி 150, அதிகபட்சம் 4 மணி நேரத்தில் தென்னமிழகத்தினுடைய எந்த பகுதியிலிருந்து மதுரையை அடைந்து விடலாம், அடுத்த 2 மணி நேரத்தில் திருச்சியை அடைந்து விடலாம். எனவே காலை 8 மணிக்கு நீங்கள் புறப்பட்டாலே மதியம் 2 மணிக்கெல்லாம் திருச்சியை எளிதாக வந்து அடைந்து விட முடியும் என்று சொன்னால், தேவையில்லாமல் நீங்கள் வந்து முதல் நாளே புறப்பட்டால் அதற்கு கூடுதலாக வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும். காலையில் ஒன்றாக கிளம்புகின்ற பொழுது நம்முடைய வாகனங்களை எல்லாம் கொடிக்கட்டி வருகின்ற பொழுது, பதாகைகள் தங்கி வருகின்ற பொழுது அனைத்து பகுதி மக்களும் வந்து நம்முடைய எழுச்சியை வருகையை பட்டியல் வெளியேற்றத்தை நாம் அடையாளப்படுத்துவதற்கும் மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் வந்து பல வாய்ப்புகள் இருக்கும். அந்த நைட்லேயே புறப்பட்டதுன்னா இரவு நேரத்தில் பரவ தெரியாமல் போயிடும். அதனால் எல்லா வாகனங்களுமே காலையில் புறப்பட்டால் வந்து அதுவே ஒரு அடையாள மீட்பு ஒரு மூமெண்ட் இயக்கமாகவே இருக்கும். அதனால் புதிய தமிழ் நிர்வாகிகள் வந்து அதற்கு ஏற்றாறு போல நீங்கள் வந்து பயணத்தை வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளும். காலை 7-8 மணிக்குள் புறப்பட்டால் சரியா இருக்கும். 4 மணிக்கெல்லாம் இளைஞர்கள் மாவட்ட சார் பேச ஆரம்பித்து விடுவார்கள். எனவே நேராக மதிய உணவை முடித்துக்கொண்டு மாநாட்டு அரங்குக்கே அனைவரும் வந்து சேர வேண்டும். வந்து சேரக்கூடியவர்கள் அமை தாங்களாகவே கட்டுப்பாட்டுக்குள் சுய கட்டுப்பாடு நடத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். யாரும் சொல்லி எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு இல்லாமல் தாங்களாகவே இந்த மாநாட்டினுடைய மூலமாக மத்திய மாநில அரசுகளுக்கு நம்முடைய பட்டியல் வெளியேற்ற கொள்கை மிகப்பெரிய அளவுக்கு சென்றடைய வேண்டும். அதுதான் மிக முக்கியமான நோக்கம். அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் நீங்கள் அனைவரும் புதிய தமிழக நிகழ்ச்சியினுடைய நிர்வாகிகள் தேவேந்திர சொந்தங்கள் அனைவரும் 12 வாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.